ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் போர்டு. ஐ எம் எஸ்கே. இன்றைக்கி நம்ம ஒரு இடியம் பார்க்க போகிறோம். இன் ஒன்ஸ் பர்த்டே சூட், அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா, ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். தமிழில் ஈக்குவலான வேடை அப்படின்னா பிறந்த மீனியாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம். சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம், உங்களுக்கே நல்லா புரியும். த லிட்டில் பாய் வாஸ் ரன்னிங் அரவுண்ட் இன் ஹிஸ் பர்த்டே சூட் ஆஃப்டர் ஹிஸ் பர்த். இதோட அர்த்தம் என்னென்னா, அந்த சின்ன பையன் குளிச்சுட்டு இது பிறந்த மேனியாக அந்த வீட்டுக்குள்ளே சுற்றி ஓடிட்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். டோன்ட் கம் இன், ஐ மீன் பர்த்டே சூட், ஆனால் யாரோ உள்ளே வராங்க, நான் பிறந்த மேனியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் வெயிட் அன்டில் ஐ புட் சம் க்ளோத்ஸ் ஆன், நான் ட்ரெஸ்ஸை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருங்க அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு ஒரு குயட் ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ வாஸ் பார்ன் இன் மை பர்த்டே சூட் அண்ட் ஐ எவ்ரிடே ஐ டெய்லர் இட். அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா, நான் எதுவுமே இல்லாமல் பிறந்தேன், இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன நானே வழி அமைச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு இருந்தோம். அதாவது ஐ வாஸ் பார்ன் இன் மை பர்த்டே சூட் அப்படின்னா, அது ட்ரெஸ் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பிறந்தேன். எவ்ரிடே ஐ டெய்லர் இட் அப்படின்னா, நான் தச்சிட்ருக்கேன் அப்படின்னு கிடையாது, என்ன நானே வடிவமைச்சிட்ருக்கேன், செதுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா நல்லா இருக்காது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடியமை வச்சு சின்ன சின்ன குழந்தைங்களாம் சின்ன காமெடி பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்பாங்க, ஏய் உனக்கு தெரியுமா எல்லாத்துலேயும் ஒரு சூட் பொதுவாக இருக்குது, அது என்ன சூட்டுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குங்க. மற்ற குழந்தைங்க தெரியலன்னு சொன்னதும் எல்லாத்துலேயும் இருக்கிறது பர்த்டே சூட் அப்படின்னு சொல்லுங்கள். மொக்க கம்டின்னு தெரியும், சும்மா உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங்.